அங்குனக்கோள பெலச சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் தாக்கப்பட்ட விவகாரம் ஐநா மனித உரிமை பேரவையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது சிறை கைதிகளை பாதுகாப்பதற்கான அமைப்பு இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி அங்குனக்கோள பெலச சிறையில் சிறைச்சாலை அதிகாரிகளினால் கைதிகள் தாக்கப்படும் காட்சிகள் அடங்கிய காணொலியொன்று அண்மையில் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருந்தது பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள இந்த விவகாரம் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுக்க இரண்டு விஷேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன இந்நிலையிலேயே கைதிகள் தாக்கப்பட்ட விவகாரம் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் கேள்வி எழுப்பவுள்ளதாக சிறை கைதிகளை பாதுகாப்பதற்கான அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் குற்றச்செயல்களில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சியாளர்களை பாதுகாக்கும் தேசிய அதிகார சபையிலும் ஐக்கிய நாடுகள் அமைப்பிலும் குறித்த அமைப்பு முறைப்பாடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது அதற்கிணங்க எதிர்வரும் மார்ச் மாதம் ஜெனிவாவில் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமை பேரவை அமர்வுகளின் போது இது தொடர்பாக முறைப்பாடு செய்யவுள்ளதாகவும் கேள்வி எழுப்பவுள்ளதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது அதேநேரம் கைதிகள் தாக்கப்பட்டமைக்கு இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவும் தமது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது குறித்த தாக்குதல் தொடர்பில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சிறைச்சாலைக்குச் சென்ற மனித உரிமைகள் ஆணைக்குழு குறித்த கைதிகளை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டுமென சிறைச்சாலைத் தலைவரிடம் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தது இருப்பினும் அதற்கான நடவடிக்கை இன்னும் எடுக்கப்படாத நிலையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கண்டனம் வெளியிட்டுள்ளது மேலும் குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அவ்வறிக்கைகளை விரைவில் வெளியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது